ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கள் வணக்கம். இப்போது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது 2021 ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனையும், அதைத் தொடர்ந்து பிளவப தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி அப்படின்னாலே அதனுடைய சிம்பல் வந்து நண்டு, அதாவது தேள். அப்போ அந்த தேள் என்ன அப்படின்னா, வார்த்தையாலேயே கொட்டுற மாதிரி அந்த கேரக்டர். எப்பயுமே வந்து முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. நீங்கள் எதையுமே வந்து டக்கு டக்குன்னு எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு யோகாதிபதி யார் அப்படின்னா சந்திரன். அதனாலே நண்டியும் சேர்த்து சொன்னேன். ஏன்னா இந்த கடக ராசிக்குரிய அந்த அதிபதி சந்திரன் தான் வந்து இது. அப்போ எப்படி உடும்பு பிடி மாதிரி அந்த நண்டு எப்படி கவி பிடிக்குமோ அது மாதிரி எந்த விஷயத்தையும் டக்குன்னு பிடிப்பீங்க, அதேமாதிரி தேள் மாதிரி கொட்டுவீங்க. இப்போ இப்படி இருந்தாலும் அந்த விருச்சக ராசிக்காரங்க எப்பயுமே சுறுசுறுப்புக்கு ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடியவங்க. சுறுசுறுன்னு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இதை அதை பண்ணு, இதை பண்ணணும், இதை பண்ணணும்னு போய் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை தொழிலையும் பண்ணி எல்லாத்துலேயும் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லைஃப்பில் வந்து இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அனுபவசாலியாக வரக்கூடியவங்க யார் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படி உங்களுடைய லைஃப் இருக்குது அப்படின்னா, உங்களோட ராசிநாதனே வந்து எட்டில் போய் இந்த புது வருடம் பிறக்கும்போது எட்டில் போய் உட்காந்துருக்கார். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்துலேயே ஏழாம் இடத்துல உட்காந்துருந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இப்போ இதுவரையிலையும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்த குரு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகி அஞ்சு நாளில் அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். மூன்றாம் இடத்துல மூன்றாம் வீட்டு அதிபதியே ஆட்சியாக உட்காந்துருக்கார். இதெல்லாம் அவங்க விருச்சக ராசிக்கு ஒரு சரியான ஒரு இலக்கு. அப்போ இந்த மாதிரி வரும்போது உங்கள் ஜென்ம கேதுவாக உட்காந்துருக்கிறவர் உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து அப்பப்போ சில டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு எதிர்கால திட்டங்கள் பண்ணும்போது ஒரு தயக்கம், நம்மளை அறியாமல் இதை செஞ்சுருவோமா, இதை நம்மளால் முடியுமா, நம்மளால் இதுக்கு மேலே எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்விகளையும் கேட்டுக்கிறவங்க, உங்களுக்குள்ளேயே பதிலும் சொல்லிக்கிறவங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்களேன், உங்கள் லைஃப்பையே மாற்றிடுவீங்களே. அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சான ஒரு ராசிக்காரங்க நீங்கள். ஏன் சேலஞ்சை விட்டுட்டு ஒரு பய உணர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க? அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானே உங்கள் விருச்சக ராசியில் வரும்போது அமைதியாக அடக்கமாக உட்காந்துட்டு அந்த பயிற்சி ஆகிற வரைக்கும் அந்த எதுவுமே செய்யாமல் அமைதியாக எழுந்திரிச்சு போவார். இந்த 2.5 வருஷ கால விருச்சக ராசிக்காரங்க ஜென்ம சனியாக அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நீங்களே உணர்ந்திருப்பீங்க, ரொம்ப அமைதியாக வந்துட்டு போவார் சனி பகவான். அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த சனியவே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு ராசி வந்து ஏன் நீங்கள் பயப்படுறீங்க, தைரியமாக இருங்க, எதையும் சாதிக்க முடியும்னு ஒரு மன வலிமையை உருவாக்குங்க. உங்களுக்கு யோகாதிபதி மன வலிமையை கொடுக்கக்கூடிய சந்திரன் தான் உங்களுக்கு யோகாதிபதி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மன ரீதியாக வந்து குழம்பிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி குழம்பாதீங்க, தைரியமாக இருங்க. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தைரியம் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பை வந்து இன்னும் மேலும் மேலும் நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறுறீங்க. இப்போ வந்து சாதாரணமாக ராசி பலன் பார்க்குறீங்க, அந்த ராசி பலன்களில் வந்து பலன்களை மட்டுமே தெரிஞ்சால் உங்களுக்கு எந்த விதமான பலன்களும் ஏற்பட போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தருக்கு 7.5 சனி அப்படின்னு சொன்னால் 7.5 சனியா அப்படின்னாலே அவர் மனசு வீக்காயிருது. 7.5 சனி தானே, வந்தால் வந்துட்டு போகுது, போனால் போயிட்டு போகுது, அது என்ன, அது வாட்டுக்கு அது செய்கிற வேலையை செஞ்சுட்டு போட்டோம், நம்ம என்ன, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்தீங்கன்னா எந்த கிரகத்தினால் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து வராது. இந்த 12 ராசிகளுக்கு இல்லாத ஒரு மனபலம் உங்களுக்கு மட்டுமே இருக்குது. ஏன்னா மனோகாரகனே உங்களுக்கு யோகாதிபதி ஆகிறதுனால ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் சரி, தைரியமாக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தால் வின் பண்ணுவீங்க. அது நீர் ராசியாக இருக்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட தொழில்களை பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அப்போ நீர் சம்மந்தப்பட்டன்னா ஒரு
தண்ணியை வச்சு வியாபாரம் பண்ணுறது அல்லது கலர் கம்பெனி வச்சு நடத்துகிறது, இது மாதிரி வந்து கடலில் மீன் பிடிக்கிறது, இது மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட தொழில்களை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி வரக்கூடிய பிளபப தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டுக்குரிய ராஜாவும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தான், இந்த ஆண்டுக்குரிய சேனாதிபதியாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய் தான், இந்த ஆண்டில் மேகாதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் தான். அப்போ முக்கியமாக இந்த ஆண்டில் வந்து மூன்று பலன்களையும் கொடுக்கக்கூடிய செவ்வாயே உங்களுக்கு ஆட்சிநாதனாக வரும்பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்களுடைய மன வலிமையை வலுப்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். இப்போ இந்த எபிசோடினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லேருந்து நாம் எப்படி விடுபட போகிறோம் அப்படிங்கிற பற்றியே தான் நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சாதாரணமாக வந்து அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு கற்பனையிலேயே நிறையா பேர் வாழ்க்கையை வந்து தொலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இதை செய்யக்கூடாதுன்னா அதை விரும்பி செய்வார், ஒருத்தர் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு நாமளே வந்து நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக எந்த மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் லைஃப்பில் எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்கணும்னா அதை நீங்கள் மாற்றி அமைக்கணுங்கிற மன வலிமை உங்கள் மனசில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய நாலு விதமான அந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்குரிய அந்த செவ்வாய்க்குரிய அந்த கடவுள் யாருன்னா முருகப்பெருமான், சுப்பிரமணியர், முருகன். அப்படி அந்த முருகப்பெருமானை வந்து நம்ம அந்த ஆலயத்தில் போய் ஒரு கருங்காலி மரக்கன்ற நட்டு அந்த கருங்காலி மரத்தை வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான எதிர்கால மாற்றங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ நான் வெளிநாடு போகணும், எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, தடையாக இருக்குது, வெளிநாடு போக முடியாமல் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் எங்கேயுமே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகங்களை கொடுக்கக்கூடியது இந்த கருங்காலி மரத்தை நட்டதுக்கப்புறம் பாருங்கள், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அமையும். அதே மாதிரி வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது ரொம்ப அருமையான சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. அப்போ இந்த முருக கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோயிலில் வந்து ஒரு கருங்காலி கன்றை போய் நட்டு வைங்க, ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் வரும். அதே மாதிரி நாம் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பெருமாளை வந்து வணங்க சொல்லிக்கிட்டே வர்றோம். அந்த மாதிரி இந்த தடவை வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெருமாள் யாருன்னா வாமனர். அந்த மூன்றடி மண் கேட்டான் அப்படின்னு சொல்லி மூன்றடிக்காக அந்த மூன்றடி கொடுக்க முடியாத அந்த மன்னன் தலையிலேயே வந்து தன் காலை பதிச்சார். அப்போ பூமி காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து அந்த மூன்று அடியிலேயே கொடுக்க முடியாத ஒரு நிலைமையை அந்த தான் என்ற அகம்பாவம் முடித்தவனையே அகம்பாவத்தை அடக்கி ஜெயித்தார். அந்த வாமனர் தான் உங்களுக்கு வந்து ஒரு வழிபட வேண்டிய பெருமாள் மந்திரத்தில் ஓம் வாமனாய நம அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலுக்கு போகிறா இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்துக்கு போகிறா இருந்தாலும் சரி, இந்த வாமனாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் பயணித்தீங்கன்னா நீங்கள் போய் தொழில் பண்ணுற இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக ஜெயிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறவங்களுக்கும் தன்னுடைய உங்களுக்கு மேலே இருக்க மேலதிகாரிகள் நீங்கள் சொல்கிற ஆலோசனையில் கேட்டு நடப்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து வின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதே மாதிரி இப்போ வந்து சாதாரணமாக உங்களுக்கு உரிய அந்த தேவதை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பிரகதீஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிதேவதையாக இருக்கார். அந்த தேவதையை வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாற முடியும். இப்போ சாதாரணமாக வந்து அந்த பிராதீஸ்வரர் அப்படிங்கிறது எங்கள் கோயிலில் இருக்குது அப்படின்னு கேட்டால் திருமங்கலக்குடிங்கிற ஊரில் இருக்குது. அது வந்து நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் திருமங்கலக்குடின்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் அந்த திருமங்கலக்குடி அதாவது சூரியனார் கோயில் பக்கத்தில் இருக்குது, ஒரு முறையாவது போய் அவசியம் நீங்கள்
அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அந்த பிராதீஸ்வரரை வந்து வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப சிறப்பான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் தொழிலே இல்லை, நான் எந்த தொழிலுமே பண்ணவில்லை, நான் எந்த தொழில் பண்ணாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஒரு முறை வந்து இந்த பிராதீஸ்வரரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றங்கள், தொழில் என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான வழிகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த குபேர நேரம் சொல்லக்கூடிய அந்த நேரம் வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை 3 to 4:30 அந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான நேரம். இந்த குபேர நேரம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த வாமனாய நமங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள், அல்லது குபேர மந்திரத்தை சொல்லுங்கள், அல்லது மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். குபேர மந்திரம் தெரியாதவங்க ஓம் குபேராய நமன்னு சொல்லுங்கள், இல்லை ஓம் மகாலட்சுமியை நமன்னு சொல்லுங்கள். இந்த 3 மந்திரத்தையும் வாமனாய நம, குபேராய நம, மகாலட்சுமியாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உச்சரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க. இது வந்து ஏதோ பொழுதுபோக்காக சொல்கிறதில்ல, ப்ராக்டிக்கலாக நிறையா குடும்பங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி இப்போவும் வளமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி இந்த குபேர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதாவது எப்பயுமே வந்து அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமோ அல்லது சனியினுடைய நட்சத்திரத்திலேயோ இந்த சந்திரன் கிராஸ் ஆகும்போது இந்த குபேர நேரங்கிற நேரம் வந்து அமையுது. அப்போ சாதாரணமாக வந்து மேஷ ராசியிலையோ விருச்சிக ராசியிலையோ அனுச நட்சத்திரத்தை சந்திரன் கிராஸ் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஒரு குபேர நேரங்கிற அமையுது. அது வந்து ரொம்ப ரேராக அமைகிறதுனால மாதத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அமையும். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வியாழக்கிழமைங்கிறது வார வாரம் வியாழக்கிழமை நமக்கு வருது, அதனால் இந்த வியாழக்கிழமையை நீங்கள் அவசியம் பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து கிழமையை நீங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கிழமையில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கிடைக்கும்போது உங்கள் லைஃப் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அப்போ தொடர்ந்து இது மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். இப்போ குபேரனை வந்து நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, ஒரு கவரில் ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ எடுத்து வைங்க. அந்த எடுத்து வச்சுட்டு நான் இந்த தொழில் செய்வதற்காக 1,00,000 ரூபாய் தேவைப்படுகிறது, இந்த தொழிலுக்கு எனக்கு ஏதாவது ரூபத்தில் இந்த பணம் கிடைக்க வழி கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதி இந்த 100 ரூபாயோட அந்த பச்சை கற்பூரம் சொல்லக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா மடித்து வச்சு அதுக்குள்ளே சேர்த்து வைங்க. இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் அந்த குபேர மந்திரம், மகாலட்சுமி மந்திரம், இந்த வாமனாய நமங்கிற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பிரயோகம் பண்ணிக்கிட்டு வரும்போது வெகு விரைவில் உங்கள் தொழிலுக்கு என்ன முதலீடுக்கான தொகை தேவைப்படுதோ அது ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப விரைவில் கிடைக்க ஆரம்பிக்கும், நீங்கள் வாழ்க்கையில் வின் பண்ணுவீங்க. அப்போ ஒரு சிலர் வந்து நான் வந்து தொழில் பண்ணுறதுக்கான இது என்ற எனக்கு கிடைக்கலங்க, நான் வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட கடனில் இருக்கேன், நான் எப்படி கடன்லேருந்து மீள்றது, பிரச்சனையோடு இருக்கிறவங்க நான் எப்படி கடன்லேருந்து மீள்றது அப்படின்னு வரும்போது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி 3 to 4 அந்த டயத்தில் நீங்கள் ஒரு கவர் எடுங்க. அந்த கவருக்குள்ளே யாருக்கு கடன் கட்டணுமோ அவர் பேரை எழுதுங்க, அது 100 ரூபா எழுதுங்க. அந்த கிராம்புன்னு சொல்லக்கூடிய அந்த லவங்கப்பூ, அந்த லவங்கப்பூ ஒரு பேப்பரில் மொத்தத்துக்கு 7 பூவை எடுத்து மடித்து வச்சு அதுக்குள்ளே வச்சு இந்த 100 ரூபாயை அல்ல 500 ரூபாயை எடுத்து வச்சு இன்னாருக்கு நான் 70 ரூபா கடன் கட்டணும், சீக்கிரமே இந்த கடன் வந்து எனக்கு அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மகாலட்சுமி மந்திரம், அந்த குபேர மந்திரம், இந்த வாமனாயனம்ங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா வெகு விரைவில் அந்த கடன் அடைக்கிறதுக்குண்டான மார்க்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாதாரணமாக இப்போ 10,000 ரூபா முதலீடு போட்டால் நம்ம அந்த தொழில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1,000 ரூபாயில் அந்த தொழிலை அந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான வேல்யூவில் உங்களுக்கு அமைகிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி ஒருத்தர் பொருள் தயார் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொருள் தயார் பண்ணுறவர் மெதுவாக கொடுங்க, இதை வச்சு டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பணம் கூட கொடுக்காம கூட அந்த பொருளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவார். அது மாதிரியான ஒரு வரப்பிரசாதங்கள் இது வரைக்கும் நம்ம சொன்னவங்களுக்கெல்லாம் நிறையா கிடச்சி நிறையா பலன் அடைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு செங்கக்கலவாசம் வச்சுருந்தவர் கூட
ரொம்ப லாஸாக இருந்தார். இப்போ இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சோன்னே இன்றைக்கி சிங்கக்காலவாசலில் ரொம்ப பிஸி ஆகிட்டார். என்ன எனக்கு வாடிக்கையாளர்களுக்கு என்னால் செங்கலை கொடுக்க முடியல, அந்தளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப நீங்கள் சொன்னதுக்காக நன்றின்னு கூட எனக்கு சொன்னார். நன்றி எனக்கு சொல்லணும்னா உனக்கு அருள் புரிஞ்ச கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு திருப்பி என்னுடைய நன்றியை அவருக்கு கொடுத்தேன். அது மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், இதே மாதிரி மந்திரத்தை சொல்லி மேலும் மேலும் இந்த நான்கு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காமனாய நம்மன் சொல்லியிருக்கேன், குபேர நேரம் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி திருமங்கலக்குடியில் போய் ஒரு முறையாவது அங்கே இருக்க சிவனை போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் போய் இந்த கருங்காலி மரக்கன்றை நட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். இதை நாளையும் ஃபாலோ பண்ணி நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லுவீங்கிற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.